டு மை ஈஸி லேர்னிங் கம்ப்யூட்டர். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பைனரி நம்பர் சிஸ்டம்ல 1's காம்ப்ளிமெண்ட் அண்ட் 2's காம்ப்ளிமெண்ட் பத்தி தான் எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்க போறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. சரிங்க, 1's காம்ப்ளிமெண்ட் ஏன் பண்ணணும் அப்படின்னா, நம்ம நம்பர் சிஸ்டம் ஹேண்டில் பண்ணும்போது நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் நெகட்டிவ் அப்படின்னா அதுக்கு 1's காம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்க. நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் பாசிட்டிவ்னா அப்படியே எடுத்துக்கும் சிஸ்டம். நெகட்டிவ் நம்பராக கொடுத்தோன்னா அதை 1's காம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுக்கப்புறமா சிஸ்டம் எடுத்துகிட்டு போய் நம்ம என்ன ஃபர்தராக என்ன ப்ராசஸ் பண்ணுறோமோ அந்த ப்ராசஸ் செய்யும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ப்ளஸ் ஃபைவ்னு கொடுத்தேன்னா அந்த ப்ளஸ் ஃபைவை வந்து என்னவா கன்வெர்ட் பண்ணிக்கும், பைனரி சிஸ்டம்க்கு கன்வெர்ட் பண்ணிக்கும். அதாவது டூவால் டிவைட் பண்ணிக்கும். டூ டூஸ் ஆர் ஃபோர், ரிமைண்டர் ஒன்னு, அகெயின் டூ, ஒன் டூஸ் ஆர் டூ, ரிமைண்டர் ஜீரோ. அப்போது ப்ளஸ் ஃபைவ்னு நான் என்டர் பண்ணேன்னா 101 இந்த பைனரியாக கன்வெர்ட் பண்ணி சிஸ்டம் அக்செப்ட் பண்ணிக்கும். அதாவது தட் மீன்ஸ் ஃபர்தர் ப்ராசஸ்க்கு எடுத்துக்கும். அதே நான் மைனஸ் டூன்னு கொடுத்தேன் அப்படின்னா, டூவாக நம்ம பைனரியாக கன்வெர்ட் பண்ணும்போது என்ன வரும், ஒன் டூஸ் ஆர் டூ, ரிமைண்டர் ஜீரோ. அப்போ 10 மட்டும்தான் வரும். அப்போ 10 அப்படிங்கிறது டூக்கான பைனரி கன்வர்ஷன். இப்போ இதை நான் மைனஸ் டூ அப்படின்னு எடுத்துக்கணும் அப்படின்னா, இதை நான் 1's காம்ப்ளிமெண்ட் பண்ணணும். 1's காம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் சிஸ்டம் எடுத்துக்கும். 1's காம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆஃப்டராக தான் வந்து இந்த டூவை ப்ராசஸிங்க்கு எடுத்துக்கும். நான் எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு அடிஷன் சம் செய்ய போகிறேன், ப்ளஸ் ஃபைவையும் மைனஸ் டூவையும் நான் ஆட் பண்ணணும் அப்படின்னா சிஸ்டம் எப்படி எடுத்துக்கும், ப்ளஸ் ஃபைவை அப்படியே பைனரியாக கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கும், மைனஸ் டூவை கன்வெர்ட் பண்ணி ஆஃப்டர் 1's காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கும். 1's காம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அது மைனஸ் டூ அப்படின்னு எடுத்துக்கும். ஸோ ஒரு நம்பர் பாசிட்டிவ் அப்படின்னா நோ ப்ராப்ளம், அது நெகட்டிவ் நம்பர் அப்படின்னா அதுக்கு 1's காம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம மென்ஷன் பண்ணணும். அதுதான் 1's காம்ப்ளிமெண்ட். இப்போ இது ப்ளஸ் டூக்கான பைனரி கன்வர்ஷன் தான். இப்போ நம்ம என்டர் பண்ணியிருக்கிறது வந்து மைனஸ் டூன்னு கொடுத்துருக்கோம். அப்போ சிஸ்டம் ஃபர்தராக இன்னொரு ப்ராசஸ் பண்ணும். இப்போ இது டூக்கான கன்வர்ஷன், சிஸ்டம் ஃபர்தராக இன்னொரு ப்ராசஸ் பண்ணது இல்லையா, அந்த இன்னொரு ப்ராசஸ் தான் 1's காம்ப்ளிமெண்ட். தட் மீன்ஸ் இப்போ என்ன பைனரி நம்பர் வந்திருக்கோ அந்த பைனரி நம்பரில் ஜீரோ இருக்கிற பிளேஸில் ஒன்னும், ஒன் இருக்கிற பிளேஸில் ஜீரோவும் போடணும். அதான் கன்வர்ஷன் ஆஃப் ஆல் 1's டூ ஜீரோஸ், ஆல் ஜீரோஸ் டு 1's இஸ் கால்டு 1's காம்ப்ளிமெண்ட். அப்படி பண்ணோம் அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், நெகட்டிவ் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதை நான் என்னன்னு சொல்லணும், மைனஸ் டூ அப்படின்னு சொல்லணும். இது வந்து டூ, இது வந்து மைனஸ் டூ. சரி, இதை மைனஸ் டூன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, நான் பாருங்க இங்கே ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கிறேன் செகண்ட் பாயிண்டில், எம்எஸ்டி மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் வந்து ஃபஸ்ட்டு ஜீரோ இருந்ததுன்னா அது அன்சைன்டு நம்பர், ஒன் இருந்ததுன்னா அது வந்து நெகட்டிவ் நம்பர், சைன்டு நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்கேன். மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம் இல்லையா இந்த பைனரி நம்பரை, இப்போ இந்த பைனரி நம்பரை லைனாக எழுதுறோம். நம்ம 101 அப்படின்னு எழுதுனோம்னா மூணு நம்பர் வருது இல்லையா, இந்த மூணு நம்பரில் ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த நம்பருக்கு பேர் தான் மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட். இப்போ இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த நம்பர் ஜீரோவாக இருந்ததுன்னா அது அன்சைன்டு நம்பரு, ஒன்னாக இருந்ததுன்னா தான் சைன்டு நம்பர்னு சொன்னேன். இப்போ நான் இங்கே வந்து மைனஸ் டூன்னு போட்டுட்டு 01 சொல்லியிருக்கேன். அப்போ இந்த ஜீரோ தானே இருக்குது, அப்போ இது வந்து அன்சைன்டு நம்பர் தானே, பாசிட்டிவ் நம்பர் தானே, நீங்கள் எப்படி நெகட்டிவ் நம்பர்னு போடுறீங்க அப்படின்னு கொஷின் கேட்கலாம். வரணுன்றதுக்காகத்தான் நான் இப்படி எழுதியிருக்கேன். எப்போவுமே நம்ம இந்த 1's காம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது 4 தான் பண்ணணும். ஃபஸ்ட்டு 4 பண்ணணும், அதுக்கப்புறம் 8, அதுக்கப்புறம் 16, அதுக்கப்புறம் 32 அப்படின்னு இந்த மாதிரி 4 தான் பண்ணணும். இப்போ நான் இங்கே வந்து 2 தான் பண்ணியிருக்கேன். ஸோ இது தவறான மெத்தடு. இது என்ன மெத்தடு, தவறான மெத்தடு. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கணும், இதை வந்து 4 மாற்றிருக்கணும், 2 முன்னாடி ஆட் பண்ணியிருக்கணும். அதாவது நம்மளுடைய பைனரி நம்பர்ஸ் வந்து பிலோ 4 இருந்ததுன்னா அது 4 ரவுண்ட் அப் பண்ணணும், பிலோ 8 இருந்ததுன்னா, அதாவது எனக்கு அபோவ் 4 வந்துச்சு, 5 வருது இல்லை 6 வருது அப்படின்னா 6 நம்ம அப்படியே போடக்கூடாது, அதை என்னவா மாற்றிக்கணும், 8 மாற்றணும். சப்போஸ் 8 மேலே போயிடுச்சு என்னோட பைனரி கன்வர்ஷன், 9 வருது, 10 வருதுன்னா அதையும் அப்படியே போடக்கூடாது, 8 மேலே என்ன இருக்கு அடுத்தது 16 மாற்றணும். அப்போ மீதி முன்னாடி போர்ஷன்ஸ் எல்லாமே ஜீரோவை பண்ணிக்கணும்ங்க. இப்போ நான் 0 ஃபில் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க இது ரெண்டும் கரெக்ட், 0 ஒன்றா மாற்றிட்டேன், 1 0 மாற்றிட்டேன். அப்போ இங்கே 0 இருக்கு, இதை 1 மாற்றணும். இது என்ன மாற்றணும், 1 மாற்றணும். அப்போது 0 0 1 0 அப்படிங்கிறது தான் வந்து ரெண்டுக்கான பைனரி ஈக்குவலண்ட்டு. அதுவே -2 பைனரி ஈக்குவலண்ட்டு பார்த்தோம்னா 1 1 0 1. ஓகேங்களா? அப்போது நம்ம நெகட்டிவ் நம்பரை ஐடென்டிஃபை பண்ணி காட்டுறதுக்கு 1's காம்ப்ளிமெண்ட் பண்ணணும். 2's காம்ப்ளிமெண்ட் ஏன் பண்ணணும் அப்படின்னா, இப்போது இந்த
இந்த 2's காம்ப்ளிமெண்ட் பாருங்கள், இங்கே ப்ளஸ் 5 சொல்லியிருக்கேன், இங்கே மைனஸ் 2 சொல்லியிருக்கேன், இரண்டையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம பைனரி அடிஷனில் என்ன பண்ணணும், ப்ளஸ் 5 பைனரி நம்பர் கண்டுபிடிக்கணும், மைனஸ் 2 பைனரி நம்பர் கண்டுபிடிக்கணும். அப்போ மைனஸ் 2 நான் கண்டுபிடிச்சி வச்சுட்டேன், 1101 இருக்குது. ப்ளஸ் 5 நான் கண்டுபிடிச்சி வச்சுட்டேன், 101 இருக்குது. இப்போ இது வந்து 4-bit இருக்கிறதுனால இதையுமே நான் வந்து 4-bit மாற்றிக்கலாம். இப்போ நான் ஆட் பண்ணணும் அப்படின்னா எதையும் ஆட் பண்ணணும், 0101 மைனஸ் 2 நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கிறோம் இல்லையா, 2 போடக்கூடாது, மைனஸ் 2 தான் போடணும், 1101 இதை ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் பாருங்கள், 1 என்ன வரணும், 1+1 2. ஆனால் 2 ஒரு நம்பர் வந்து நமக்கு கிடையாது பைனரி சிஸ்டமில், 0s and 1s மட்டும்தான். ஸோ 1 1 1 0 1 0 0 மட்டும் போடணும், 1 வந்து நம்ம இங்கே பக்கத்தில் இருக்கிற இந்த டிஜிட்டோட ஆட் பண்ணிக்கணும். இப்போ இங்கே ஆட் பண்ணணும்னா 1+0 1 தான் இங்கே போட்டணும். இங்கே பாருங்கள், 1+1 1 0 1 0 0 போடணும், ரிமைண்டர் 1. இப்போ இங்கே ஆட் பண்ணும்போது 1 1 1 0 0 ரிமைண்டர் 1. இப்போ நம்ம எடுத்துக்கிட்டது 4-bit நம்பர் தான், ஆனால் நமக்கு ரிசல்ட் வந்திருக்கிறது 5-bit. இப்போ இந்த லாஸ்ட் பிட்டை நம்ம ஒமிட் பண்ணிடணும். 4-bit மட்டும் நம்ம ஆன்சர் சொன்னோன்னா போதுமானது. இப்போ 4-bit ஆன்சர் சொன்னாலுமே கூட நமக்கு என்ன ஆன்சர் வந்திருக்குது, 0010 வந்திருக்குது. 10 எதோடது, 2. இப்போ ப்ளஸ் 5 மைனஸ் 2 ஆட் பண்ணோன்னா வரக்கூடிய நம்பர் வந்து 2 அப்படின்னு சொல்லுது. இது வந்து ப்ளஸ் 2 பைனரி நம்பர் தான். இது கரெக்டா, தப்பு. நமக்கு ஆன்சர் என்னன்னு வரணும், 3 வரணும், நமக்கு 2 வந்திருக்குது. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் 2's காம்ப்ளிமெண்ட்னு ஒன்று பண்ணணுங்க. இந்த நெகட்டிவ் நம்பர்ஸை அடிஷன் சப்ராக்ஷன் அந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது 2's காம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இப்போ நான் இதை ஆட் பண்ணிட்டேன், இதை நான் கரெக்ட் ப்ரொசீஜரில் ஆட் பண்ணணும்னா 2's காம்ப்ளிமெண்ட் பண்ணணும். 2's காம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா ஒன்றும் கிடையாது, வரக்கூடிய ரிசல்ட் வருது இல்லையா, அந்த ரிசல்ட்டோட ஃபர்தராக 1 ஆட் பண்ணிக்கணும், +1 கொடுக்கணும். ப்ளஸ் 1 அந்த லாஸ்ட் பிட்டோட 1 சேர்த்துக்கணும், இதையும் சேர்த்துக்கணும். அப்படி சேர்த்தோன்னா என்ன ஆகுது, 0+1 1 1 0 0. அப்போ ஃபைனல் ரிசல்ட் எனக்கு என்னென்னு வந்திருக்குது, 0011 வந்திருக்குது. இப்போ இந்த 1 1 கரெக்டா, கரெக்டு. ப்ளஸ் 3 தானே வருது, அப்போ 3 நம்ம பைனரி நம்பர் கண்டுபிடிச்சோன்னா என்ன வரும், 1 2s are 2 ரிமைனிங் 1. அப்போ 1 1 தான். அப்போ 1 1 நம்ம 4-bit எழுதுனதுனால முன்னாடி 0 0 ரெண்டு 0 சேர்த்துருக்கோம். அப்போ இந்த ரிசல்ட்டு தான் கரெக்டு, சரிங்களா, இந்த ரிசல்ட் வந்து தவறானது. ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் 2's காம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், சரிங்களா. அப்போ 1's காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா இருக்கிற நம்பரை அப்படியே நெகட்டிவாக, அதாவது தட் மீன்ஸ் ஆப்போசிட் கன்வர்ஷன் பண்ணுறது வந்து 1's காம்ப்ளிமெண்ட், வந்த ரிசல்ட்டோட 1 ஆட் பண்ணுறது 2's காம்ப்ளிமெண்ட். இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன் இங்கே அப்படின்னா, ரிசல்ட்டோட 1 ஆட் பண்ணேன் இல்லையா, அதாவது 5 பைனரி வேல்யூ போட்டுட்டா, மைனஸ் 2 வேல்யூ போட்டுட்டா, ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு ரிசல்ட் கொண்டு வந்தேன். ரிசல்ட் ராங்காக வர்ற பட்சத்தில் நான் 1 ஆட் பண்ணி கரெக்ட் ரிசல்ட்டை கொண்டு வந்தேன். சிலர் என்ன பண்ணுவாங்க, இப்போ இந்த 5 பைனரி வேல்யூ போட்டுமோ, 1 0 1, அதாவது 0 1 0 1 போட்டுட்டோம், மைனஸ் 2 என்ன வந்திருக்கு, மைனஸ் 2 நம்ம கேல்குலேட் பண்ணும்போது 1 1 0 1 வந்தது, அதாவது 2 வந்து 1 0 மீதி 2 0 ஆட் பண்ணால் 4-bit கன்வெர்ட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் 1 0 வர்ற இடத்துல 1 1 வர்ற இடத்துல 0 மாற்றணும்னு சொன்னேன். இப்படி மாற்றிட்டு இங்கேயே வந்து நம்ம 1 ஆட் பண்ணிடணும். இது வந்து 1's காம்ப்ளிமெண்ட்டு, இது வந்து 2's காம்ப்ளிமெண்ட்டு, சரிங்களா. 1 ஆட் பண்ணி இப்போ ரிசல்ட் பார்த்தோம்னா 1 1 1 0 0 ரிமைனிங் 1 1 இங்கே 1 1 3 1 0. இப்போ இந்த 3 1 0 இங்கே கொண்டு வந்து ஆட் பண்ணுவாங்க, 1 1 0 இங்கே வந்தீங்கன்னா 2 0 0 1. அப்போ இந்த லாஸ்ட் பிட்டை ஒமிட் பண்ணிட்டீங்கன்னா 0 0 1 1 வந்து ரிசல்ட்டு. இங்கே நமக்கு என்ன ரிசல்ட் வந்திருக்கு, இங்கேயும் 0 0 1 1 தான் ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ நம்ம இப்படி ரிசல்ட்டோட 1 ஆட் பண்ணாலும், அல்லது ஃபஸ்ட்டே இந்த 2 மைனஸ் 2 1's காம்ப்ளிமெண்ட்டும் 2's காம்ப்ளிமெண்ட்டும் 2 மட்டும் கண்டுபிடிச்சிட்டு இந்த ரெண்டு ஸ்டெப்பையும் ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த ஃபைனல் ரிசல்ட்டை கொண்டு வந்து இந்த பாசிட்டிவ் நம்பரோட ஆட் பண்ணிங்கனாலும் ரெண்டு ரிசல்ட்டுமே சேமாக தான் வரும், ரெண்டுமே தப்பில்லை, ரெண்டுமே கரெக்டு தான். அதே போல் இன்னொன்று சொல்லிடுறேன் பாருங்கள், இங்கே MSD மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்டு செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. நான் இங்கே ஃபஸ்ட்டு செக் பண்ணும் போது இங்கே 2 கண்டுபிடிச்சோம் இல்லையா, 2 செக் பண்ணும் போது 0 0 1 0 அப்படி இல்லாமல் இப்படியே நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாவது பிட்டே வந்து 1 இருக்குது. அப்போ இது வந்து நம்ம சைன்டு நம்பராக நெகட்டிவ் நம்பரானலாம் கேட்கக்கூடாது.
4 பிட்டா மாத்திட்டு அந்த 4 பிட்ல 4th பிட் ஜீரோவா இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். அதே போல தான் நெகட்டிவ் நம்பர்லையும் நம்ம இந்த ரெண்டு டிஜிட்டை அப்படியே மாத்திட்டு இங்க ஜீரோ வந்துடுச்சு இது வந்து பாசிட்டிவ் நம்பர் தான் அப்படின்னாலும் எடுத்துக்கூடாது. இருக்கிறத 4 பிட்ஸ்க்காக மாத்திட்டு அதுக்கப்புறம் தான் அந்த லாஸ்ட் மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்டுங்கிறது இந்த லாஸ்ட்ல இருக்கக்கூடியது. இந்த மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் வந்து 1 வந்திருக்கா அப்படின்னு பார்க்கணும். அப்படி 1 வந்ததுன்னா அது நெகட்டிவ் நம்பர். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் சிஸ்டம் தான் செய்ய போகுது, நம்ம செய்ய போகிறது இல்லை. எப்படி சிஸ்டம் செய்யுது, என்ன மாதிரி ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷனை நம்மளும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.